அனைவருக்கும் வணக்கம் மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய சில ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே மொமெண்டம் கொடுத்துருந்தது அண்ட் ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னென்னா இன்றைக்கி காலையில் நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி காலையில் காலையில் வந்து ஷார்ட் டம் கால்ஸ் பற்றி போடுறோன்றத நம்ம ஷார்ட் டர்ம் கால்ஸில் அந்த ஸ்பார்க் தவிர்த்து மீது எல்லா கால்ஸுமே நியர்லி ஒன் ஆர் டூ த்ரீ ஃபோ ரோலாக்ஸ் ரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ஸ் அப் கொடுத்துருந்தது ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் வரைக்குமே இன்க்ரீஸ் கொடுத்துருந்தாங்க ஒரே நாளில் ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நிச்சயமாக நல்லா ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் அதே மாதிரி வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது ஸோ அதை பார்க்காத நண்பர்கள் ஒரு முறை பார்த்துருங்க ஸோ நல்ல ஒரு ஜாக்பாட் ஆப்புறோம் சுட்டி அண்ட் அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கேஎஸ்டி குரூப்லேயும் சில ஸ்டாக்ஸ் உடைய அப்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம ஃப்ரீ குரூப் தான் நண்பர்களே ஸோ மார்னிங்லேருந்து போட்டது அண்ட் நிறைய நண்பர்களை என்கிட்ட சொன்ன விஷயம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அப்டேஷன்ஸ் வந்து ரொம்பவும் அக்யூரஸியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி நண்பர்களே அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலே அப்டேட்டட் கொடுத்துருந்தேன் செவன்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால்ஸோ நல்லாவே ஏற்றம் கொடுத்துருந்தது அண்ட் ஹெச்ஐஎல் ஸ்டார்டிங்கே வந்து நான் மார்னிங்கே அப்டேட்டட் கொடுத்துருந்தேன் அண்ட் அதோடைய என்ட்ரிஸும் உங்களுக்கு இந்த ஃப்ரீ குரூப்லேயே கொடுத்துருந்தேன் அண்ட் எஸ்டிஎஃப்சி பற்றி கொடுத்துருந்தோம் முக்கியமாக டைட்டன் இன்னைக்கு நல்ல ஒரு அக்யூரஸி கொடுத்துருந்தது டைட்டன்ஸுடைய கால்ஸு அண்ட் சில ஆப்ஷன்ஸ் கால்ஸ் நம்ம ப்ரீமியம் குரூப் பர்சனல் குரூப்பில் கொடுத்த சில அப்டேஷன்ஸும் இதில் கொடுத்துருந்துருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நிச்சமாக எல்லாம் ஒரு நல்ல ஜாக்பாட் பார்த்துருப்பீங்க ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே ஓகே ஸோ இப்போ அடுத்த நிஃப்டி உடைய எப்படி இருக்கும் இப்போ நான் எல்லா டிராயிங்குமே ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட்டம் எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஸோ நான் நிறைய முறை சொல்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒன் ஹவர் சார்ட் பாருங்கள் இதுதான் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டுடைய நெக்ஸ்ட் டேரெக்ஷன் என்னன்றதை நம்மளுக்கு கிளியராக காமிக்கும் ஃபர்ஸ்ட் இது வந்து டே சார்ட் பாருங்கள் டே சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன லைன் வரைஞ்சு காமிக்கிறேன் இதுதாங்க இன்னைக்கு டே உடைய லோ அண்ட் இது வந்து டே உடைய ஹை ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி மூமெண்டம் கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி நல்ல ஒரு கேப் கேப் அப் கொடுத்துட்டு ஸ்ட்ராங்காக பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தை ஹோல்ட் பண்ண உடனே ஸோ ஒரு நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொன்ன பதினெட்டாயிரத்தை வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்த மொமெண்டம் மறுபடியும் நல்ல மேலே போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட் பொறுத்து தான் நண்பர்களே ஏன்னா இப்போ வரைக்கும் குளோபல் மார்க்கெட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நாஸ்டாக்யூக்காக இருக்கட்டும் சிங்கப்பூர் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க வெவி நாளைக்கு மார்னிங் க்ளோசிங் தான் தெரியும் சம்டைம்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டை வந்து கன்சிடர் பண்ணாமல் கூட ஓப்பன் ஆகுதுதான் ஸோ அது கொஞ்சம் பார்த்துப்போம் மின்ன பின்னதாக இருக்கும் பட் ஆனால் மார்க்கெட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து புலிஷ் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது பட் இது வந்து இன்ட்ராடேக்கான சாட் சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ இந்த லோவை கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த லோன் பார்க்குறப்ப பதினேழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இந்த பதினேழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுன்னு வச்சுக்கிங்களேன் இந்த ரேஞ்சை வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதாவது நாளைக்கு ட்ரேடிங்கு ஸ்டிட் ஸ்டாப்லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் வந்து பதினெட்டாயிரத்துக்கு அபவ்வுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தது அப்படின்னா ஷாரா வந்து நல்ல ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் வரைக்கும் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஸ்டில் ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்கு பாருங்கள் ஒரு ட்ரெண்டே உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டில் நல்ல ஒரு சேனல் வைஸில் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு நல்லாவே ரெக்கவரிங் கொடுத்து மேலே போயிருக்கு ஸோ இப்போ அடுத்த மொமெண்டம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஹவர்ஸில் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு இன்வெர்ட் ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் மாதிரி எடுத்துதுங்க அப்புறம் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் அண்ட் அகைன் இப்போ இங்கேருந்து எடுத்து இவ்வளோ தூரம் மறுபடியும் மேலே போயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டப்ளியூ பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா ஸோ இது நல்லாவே கிராசிங் கொடுத்துட்டாங்க இப்போ இது தாங்க ரெசிஸ்டன்ஸ் இப்போ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நியர் இப்போது மார்க்கெட் இப்போ அகைன் மேலே போச்சு அப்படின்னா ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது பாருங்கள் மார்க்கெட் அகெயின்ஸ்ட் இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா இது தான் அடுத்த ஒரு ஸ்விங் பதினெட்டாயிரத்தி இரநூறு இந்த இடம் தாங்க இப்போ அடுத்து மார்க்கெட் அப்போச்சுன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு அபோவுக்கு மேலே பதினெட்டாயிரத்தி இரநூறுக்கு அபோவுக்கு மேலே ஸ்ட்ராங் டே க்ளோசிங்க்கு வச்சால் மட்டும்தான் அடுத்த டார்கெட் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லைஃப் டைம் ஹையான பதினெட்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது க்ளோபல் மார்க்கெட் நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னா ஷோராக நம்ம மார்க்கெட் வந்து லைஃப் டைம் ஹை ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அகைன் அதுக்கு மேலே ஹோல்டிங் வச்சாங்க பார்த்தாங்கன்னா ஷார்ட் டேர்மில் நம்ம பத்தொம்பதாயிரம் வரைக்கும் நிஃப்டியை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதுதான் நண்பர்களே இப்போ இருக்கிற எக்ஸாக்டான மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் ஓகேங்களா இப்போ நான் இதை எடுத்துட்றேன் இதுதான் இன்னைக்கு ஃபோர் ஹவர்ஸில் மூவிங் கொடுத்த கேண்டில் ஓகே இப்போ மறுபடியும் வாங்க இப்போ ஒன் ஹவரில் வந்து நம்ம இதெல்லாம் பார்ப்போம் ஓகே ஸோ ஒன் ஹவர்ல நிஃப்டி டே ட்ரெண்ட் இப்படி தான் நண்பர்களே இப்போ எப்படி ப்ளே ஆகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் கேப் அப்பில் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம சொன்ன அடுத்த டார்கெட்டான பதினெட்டாயிரத்தி நூற்றி அதாவது நூற்றி எழுபதுலேருந்து இரநூறு வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போஸ் டவுன் கொடுத்தாங்கன்னா அகைன் இந்த இடம் வந்து சப்போர்ட்டுவாக ரியாக்ட் ஆகும் அதாவது பதினேழாயிரத்தி எட்நூற்றி அறு எண்பத்தஞ்சு அப்படின்றத நான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த இடம் ரிவர்சல் எடுத்துட்டு மேபி கீழே இறங்குச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டிங்க வரும் அண்ட் இந்த டிமாண்ட்ஸ் ஒன்று மறுபடியும் பிரேக் ஆன பிறகு மறுபடியும் மார்க்கெட் வந்து பதினெட்டாயிரத்தி நூற்றி எழுபதுலேருந்து இரநூறு வரைக்கும் மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நண்பர்களே நான் சப்போர்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சப்போஸ் இந்த இடம் உங்களுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அடுத்து மார்க்கெட்டுடைய சப்போர்ட்டிங்க தான் ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது நண்பர்களே ஒன்று மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுக்கணும் அப்படி இல்லைனா மார்க்கெட் இந்த இடமும் ஸ்ட்ராங் பேரிஷ்டில் ஏதாவது க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு அண்ட் அகை நீங்க வந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் எடுத்து அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸை பிரேக்காக ஆக மார்க்கெட் வந்து எடுத்து வந்து ஷார்ட் டம்மில் குயிக்காக வந்து மார்க்கெட் ஒரு நியூ டார்கெட் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பிரேக் அவுட் நேரில் இருக்கிறதுனால மார்க்கெட் நல்ல ரேலியாக வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கோங்க சோ ஓவர் இந்த வீக் எப்படி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து பதினேழாயிரத்தி பதினேழாயிரத்தி ஐநூறுலருந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதினெட்டாயிரத்துன்றது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களை இப்போ அபோவுக்கு வச்சிருக்கிறது ஒன்று கேப் டவுனில் பிலோவில் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் மேக்ஸிமம் ஃபால் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம் பும்பேக் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த ட சப்போர்ட் வந்து பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பது வரைக்கும் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் மார்க்கெட் பதினெட்டாயிரத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்த டார்கெட் பதினெட்டாயிரத்தி இரநூறு அண்ட் அதுக்கப்புறம் பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பதினெட்டாயிரத்தி அறநூறான லைஃப் டைம் ஐயை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்க அப்படியே பேங்க் நிஃப்டியோட வியூவும் பார்த்துடலாம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் எல்லாமே வந்து நல்ல ஒரு குட் சஸ்டெயின் கொடுத்துருந்தாங்க அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க்கு அண்ட் ஸ்டேட் பேங்க் எல்லாமே நல்ல ஒரு ரேலி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே நம்ம நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த லெவல் ரெட் கலர் லைன் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டான பையிங் ஜோன் சொல்லியிருந்தேன் இந்த அபோவுக்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சால் தான் நம்ம ஸ்ட்ராங் ரேலியான அடுத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த ரெட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங் புல்லிஷாக வந்து க்ளோஸிங் வைக்கணும் ஸோ என்னுடைய புரிதல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி இப்போ எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்து அறுபத்தி ஒன்று அப்படின்ற ரேஞ்சில் வந்து க்ளோஸிங் வச்சிருக்கிறாங்க ஒரு அடிமிஷன் ஓகே முப்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுன்றத க்ளோசிங் வச்சிருக்கிறாங்க அண்டு என்னுடைய புரிதல் மார்க்கெட் வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு அபோவுக்கு மேலே போனால் தான் ரொம்ப ஸ்ட்ராங் புல்லிஷுங்க முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் சொன்னால் நம்ம நியூ டார்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போஸ் மார்க்கெட் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுக்கு பிலோக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அடுத்த டார்கெட் முப்பத்தெட்டாயிரமும் அதுக்கடுத்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மேக்ஸிமம் முப்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் ஃபால் ஆகிட்டு உடனே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் முப்பத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்டாக முப்பத்தி ஒன்பதாயிரத்தை பேங்க் நிஃப்டி ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஓகேங்க ஸோ குளோபல் மார்க்கெட்டோட சின்ன ரிவ்யூஸை மட்டும் பார்த்துடலாம் இப்போ வரைக்கும் ஏன்னா இப்போது இருக்கிற மொமெண்டம் வச்சு நம்ம உடனே நாளைக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியாதுங்க ஸோ மார்னிங்குடைய க்ளோசிங் பார்ப்போம் ஸோ நாஸ்டாக்கு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது புள்ளிகள் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரஸ்டெட் மேபி குயிக்காக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற அப்டேஷன் ஆல்ரெடி வந்தது தான் அண்ட் அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து மேபி அதிகமாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கலாம் அண்ட் சம் ஃபியர் இந்த சின்ன சின்ன நியூஸ் இவங்களாவே ரூமர்ஸ் பண்ணி அதை கொண்டு இருக்காங்க ஸோ வந்து பார்ப்போம் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குன்றதுனால மேபி இதை கன்சிடர் பண்ணாமல் கூட போகலாம் ஆனால் வந்து சிங்கப்பூர் மார்க்கெட் நூற்றி ஒம்பது நூற்றி நான்கு புள்ளிகள் வந்து நெகட்டிவ்ல இருக்குது மேபி அதோட சின்ன ஒரு ஸ்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம கிட்ட மறுபடியும் நான் சொன்ன அந்த சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மார்க்கெட் பூம் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட்டில் பிடிங்க அவசரப்பட்டு இது பண்ணாதீங்க யூரோ மார்க்கெட் கொஞ்சம் எல்லாமே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சிங்கப்பூர் மார்க்கெட் நூற்றி நாலு மற்ற மற்றெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நியூட்ரல் பர்ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க அண்டு எஃப்ஐஐ ஓ ஓகே எஃப்ஐடிஎஸ் டேட்டா வந்து இதில் அப்டேட்டட் ஆகலைங்க நான் டெலிகிராமில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி வந்து நான் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே இன்ஃபோசிஸ் பாருங்கள் இன்ஃபோசிஸ் நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த மார்க்கெட் பூம் இந்த புலிஷ் அப்போ தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே டவுனில் போகும்னு சொல்ல ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நான் தான் ஐடி ரொம்ப மேலே போகும்னு சொல்லியிருந்தேன் நம்ம சேனல் வாட்ச் பண்ணியிருக்க நண்பர்களுக்கு புரியும் அதே மாதிரி ஆட்டோ செக்டார்ஸுமே நான் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஏன்னா ஈவென்ட்டு வரதுன்றதுனால இந்த ஃபெஸ்டிவல் செஷன்னால் நிறைய சேல்ஸ் போகும் சொல்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர்ஸ் எத்தனையோ மடங்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் கொடுத்தது நல்லாவே ரெக்கவரிங் கொடுத்தது அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுலேருந்து நூறு பாயிண்ட் போயிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு சின்ன ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா நம்ம ந நிறைய நண்பர்களே எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரதர் சான்ஸே இல்லை ஆட்டோ செக்டர்லாம் ஏறாது ஐடி செக்டர்லாம் ஏறாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அது ஒரு காட் கிரேஸ் தான் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ எக்ஸாக்டாக பாருங்க மல்டிபிள் கரெக்டாக இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்து அப்படியே இங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிரு பாருங்க இது உங்களுக்கு க்ளியராக பார்த்தா தெரியும் ஸோ ஐடி செக்டார்ஸ் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இன்ஃபோசிஸ் மறுபடியும் வந்து ஒரு ஆல்ரெடி இந்த லைஃப் ஆல் டைம் ஹையை வந்து ரீச் ஆகலாம் ஸோ தயவுசெய்து வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்ஃபோசி ஐடி செக்டார்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணால் இன்ஃபோசிஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மறுபடியும் வந்து புல் பேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி டாட்டா மோட்டார்ஸ் ஸோ ஆல்ரெடி சொல்ல வேணாம் சொல்லணும் இல்லை நம்மளுக்கு டா மோ இது எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் நல்ல வாய்ப்புகள் ஏசர் மோட்டார்ஸ் டிவிஎஸ் எல்லாமே நல்ல ரேலியில் இருக்குது அண்ட் ஆட்டோ மோட்டார்ஸும் டாடா மோட்டார்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேட் ஃபேஸில் இருக்கிறாங்க நேர்லி இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரேலியாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதையும் வந்து உங்கள் வாட்சில் ஸ்லேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு எந்தெந்த பங்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்றதையும் சொல்லிடுறேன் நாளைக்கு இன்ட்ராடேயில் ஆர்த் இண்டஸ்ட்ரி ஆர்த் இண்டஸ்ட்ரி நம்ம ஆல்ரெடி ஷார்ட் டேமில் பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தாங்க நேர்லி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்குது நம்ம சொன்னதுலேருந்து ஏறிடுச்சுங்க ஸோ இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்து பிவிஆர் சிஇபி சிட்டி யூனியன் பேங்க் இந்தியன் ஹோட்டல் இந்தியா சிமெண்ட்ஸ் யூபிஎல் ஆரோ ஃபார்மா இதெல்லாம் சூப்பர் பிரேக் அவுட்டில் இருக்குது நண்பர்களே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்து கனரா பேங்க் ஹெச்ஏஎல் இந்தியா பூல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் டாடா மோட்டார்ஸ் பாரத் ஃபோர்ஜி ஸ்டேட் பேங்க் லூபின் அண்ட் இந்து பெட்ரோ இது எல்லாமே இன்ட்ராடே இந்த பர்டிகுலர் செக்டார்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப நல்லாவே வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஓகே இன்னைக்கு நீங்கள் எந்த ஸ்டாக் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தி இண்டஸ்ட்ரி யூபிஎல் அண்ட் நேஷனல் அலுமினியம் இந்த ஸ்டாக் மட்டும் நீங்கள் டிரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே நிஃப்டியோட அனலைசிங் அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய அனலைசிங் நம்ம டெலிகிராம்ல கொடுக்குறதா இருக்கட்டும் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறது எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற உங்களுடைய கருத்துகளை வந்து தயவு செய்து வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணணும் நினைக்கிற நண்பர்கள் ஸோ டிமேட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ தயவு செய்து அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்க ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க உனமாந்து நாதீங்கள் நன்றி. Thank you very much.